சுவாமியை சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா சரணம். சுவாமிமார்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, இன்றைய செய்தி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் கியூ ஆன்லைன் புக்கிங் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது வந்து சரியாக எனக்கு தெரியல, ஆனால் அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 5000 பக்தர்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேற்று திங்கட்கிழமை நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மீட்டிங்கோட முடிவில் வந்து வர்ற டிசம்பர் 23 மற்றும் 24 தேதிகளில் மீண்டும் அந்த சபரிமலை ஆன்லைன் விர்ச்சுவல் கியூ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். நியூஸ் பேப்பர் நேம் சொல்லக்கூடாது, அதனால் நான் சொல்லலை. தமிழ் நியூஸ் பேப்பர் தான், ஆன்லைன் நியூஸ் பேப்பர். அது நீங்கள் கூகுளில் போய் சபரிமலை ஃப்ளாஷ் நியூஸ் டுடேன்னு அடிங்க, அதில் உள்ளது வரும். அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், 23-24 டிசம்பரில் விர்ச்சுவல் கியூ திருப்பி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கூடுதலாக 5000 பக்தர்கள் அனுமதிக்க வாய்ப்பு இருப்பதாக அதில் கூறப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் இருக்கக்கூடிய கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. ஆமாம், ஆனால் சபரிமலைக்கு போயிட்டு வந்த ஒரு சாமிகளுக்கு கூட கொரோனா இல்லை அப்படின்னு தான் இருக்குது. யாருக்கும் கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரல. இது வரைக்கும் சன்னிதானத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 169 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேற்று மட்டும் ஒரு 18 போலீஸ்காரங்களுக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சபரிமலையில் நிலக்கல்ல வந்து இப்போ வந்து ஹை செக்யூரிட்டி அலாட் பண்ணியிருக்காங்க. கொரோனாவுக்கு வந்து கொரோனா சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, கன்ஃபார்மாக. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு புக்கிங் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற சொல்லி பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பெண்டிங்கில் இருக்கிறத வந்து நம்ம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் 2-3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒரே டைமில் ஒரே டேட்டில் ஒரு ஸ்லாட்டுக்கு நம்ம வந்து போட்டி போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அதை கிளிக் பண்ணியிருக்காரு, நானும் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்க ஃப்ரெண்டு கேன்சல் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவர் கிடைக்கும், அவர் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்படி எல்லாம் கேன்சல் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெண்டிங்கில் இருக்கிற ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆகும், இல்லைனா பெண்டிங்கில் இருக்கிற ப்ராசஸ் கேன்சல் ஆகாது. இதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை வேறு மாதிரி மாற்றணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இல்லை சார், நான் அதுலேயும் க்ரியேட் பண்ணி, இல்லை எனக்கு ஓகே எனக்கு இந்த மாதிரி வருது சாமி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வேற ஒரு வழி இருக்குது. உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆள் சபரிமலைக்கு போகிறார் அப்படின்னா, அவரோட ஓட்டர் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் ஆட் பண்ணி ஆட் பில்க்ராம்னு கொடுத்து அதில் நீங்கள் அப்படி பண்ணலாம். இதை வந்து வேறு வழிகள் எதுவுமே கிடையாது சாமி சரணம், வேறு வழி இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் இதுக்கு தான் இப்படி தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச வழி. இப்போ எங்களோட சாமிகளுக்கு வந்து நான் வந்து 30 டிக்கெட் வந்து நான் அன்றைக்கி புக் பண்ணேன், அதில் டிசம்பர் 7 வந்து ஒரு 10 சாமிகளுக்கு கிடச்சிருச்சு. அவங்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு போக முடியலம்னா, பாதி சாமிகளுக்கு வந்து நாங்கள் பாதி சாமிகள் வந்து மாலை போடவில்லை. அந்த டயத்தில் மார்கழி ஒன்றில் மாலை போட்டு பொங்கல் கழிச்சு தான் நாங்கள் போகிற மாதிரி பிளானில் இருந்தோம். அதனால் பாதி சாமிகள் போடவில்லை. அந்த டிக்கெட்டை ஃபுல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அதே இப்போ வந்து எங்களுக்கும் 15 சாமிகளுக்கு போடணும். அந்த 15 சாமிகளுக்கும் முதல்ல நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆதார் கார்டு வச்சுருந்த லிங்க்கை வந்து அதை வச்சு கிளிக் பண்ணி நான் திருப்பி யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. இப்போ அதிலே ஒரு சாமி இன்னொரு ஆதார் கார்டை வச்சு அந்த சாமிகள் கூட 4 பேரையும் ஆட் பண்ணி ஒரு டோட்டலாக ஒரு குரூப் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பண்ண முடியும். இன்னொரு அதே மாதிரி செல்ஃபில் பண்ணுறவங்க ஆதாரை வச்சு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி வச்சு பண்ணுங்கள். ஓட்டர் ஐடியை வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு எதுவும் வழிமுறைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. இவ்வளோதான் வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் சாமி சரணம், எல்லா சாமி வரும் ஐயப்பனோட தரிசனம் கிடைக்கும், ஐயப்பன்ட்ட வேண்டுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.